மாயா, இது மாயாவின் பயணம். மாயாவின் பயணம் தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். இதில் பனானால கேக் செய்ய போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன், நீ ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மாயா வந்து வாய்ஸ் போடலை அதனால் கேக் செய்ய கஷ்டமாக இருக்குது, அப்புறம் எழுதியிருக்காங்க எங்களால் சில பேருக்கு படிக்க முடியலன்னா சொல்லியிருந்தேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கப் கணக்கு தான் சொல்ல போகிறேன், எப்படி செய்யறதுன்னு. நமக்கு இதுக்கு அவன் இல்லாமல் ஸ்டீம் பண்ணாமல் நம்ம கேக் செய்ய போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு முதல்ல ஒன்றே ஒன்று தனித்தனியாக சொல்கிறேன். முதல்ல வந்து வாழைப்பழத்தை நம்ம பிளெண்டர்லாம் போட்டு அரைக்காமல் இப்படியே கையிலே மசிச்சுக்கணும். கிட்ட வந்து பாருங்கள், ஒரு முள்ளுக்கண்ணி எடுத்துக்கூட இப்படியே நசிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பேட்டர் ரெடி பண்ணுவோம். ஸோ 1/2 கப்பு தூள் சீனி, நமக்கு கெஸ்டர் சுகர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சீனியை நல்லா பிளெண்டர் பண்ணி சலிச்சிக்கலாம். இது 1/2 கப் போடுங்க. பாருங்க 1/2 கப்பு. ஸோ 1/2 கப்பு போட்டுட்டு இது வந்து உங்களுக்கு வந்து பட்டர் வந்துட்டு 100 கிராம் அளவு, ஆனால் இது வந்து கணக்குக்கு வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட 100 கிராம், ஏன்னா உங்களுக்கு கப்பில் கணக்கு தெரியும் தான் சொல்கிறேன், 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட. ஓகே, இது ரெடி. நம்ம ஒன்றா அடிச்சுப்போம், நல்லா சீனி கரையிற வரைக்கும் வேலை பார்ப்போம். ஓகே, நமக்கு வேண்டியது 2 முட்டை. 2 முட்டையில் நீங்கள் வந்து அந்த மஞ்சக்கருவி இல்லாமல் தனித்தனியாக எடுக்கணும். ஸோ இப்படி ஆற்றிக்கிங்க, ஏன்னா நம்ம 2 ஒன்றா தான் போட போகிறோம், பட் ஆனால் தனித்தனியாக அரைக்க போகிறோம், சாரி பிளாண்டர் பண்ண போகிறோம் கையிலேயே. நமக்கு வந்து பெரிய மிஷின்லாம் கிடையாது அடிக்கிறதுக்கெலாம், ஸோ நம்ம கையிலே தான் பிளாண்ட் பண்ண போகிறோம், அதனால் நல்லா கையில் கொஞ்சம் நேரம் செய்யணும். இது வந்து மஞ்சள் கருவு மட்டும், நம்ம வெள்ளைக்கருவு தனியாக அடித்து இதில் தான் போடுவோம், பட் ஆனால் தனியாக நம்ம நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கே சும்மா வெள்ளைக்கருவை தனியாக போடுவோம். ஸோ இந்த மஞ்சக்கருவை மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போட்டு ஓகே, இந்த வாழைப்பழத்தை இதில் போட்டு கிளறிக்கலாம். ஓகே, நம்ம 2 கப்பு கோதுமாவை வச்சுருக்கோம், 2 கப் கோதுமாவை மறுபடியும் சலிக்க போகிறோம். முதலில் நம்ம சலிச்சிட்டோம், பட் இருந்தாலும் இப்போ சலிக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த சோடா உப்பு இருக்கு இல்லையா, இதில் 1 2 ஸ்பூன் போட்டுட்டு தான் சலிக்க போகிறோம், ஏன்னா இது அதோட மிக்ஸ் ஆகணும், மாவோட சோடா உப்பு வந்து மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக. வெள்ளைக்கருவு இருக்கு இல்லையா, வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்துருக்கோம் முட்டையிலேருந்து. ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக அடிச்சுட்டு தான் நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், நம்ம நல்லா அடிப்போம். ஓகே, இந்த பெட்டெல்லாம் நம்ம வந்து அந்த வெள்ளைக்கருவு அடித்தோம் இல்லையா, வெள்ளைக்கருவு தனியாக அடிச்சிட்டோம், அதை ஊற்றுறோம். எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு போடணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து 4 ஸ்பூன் அளவு பால் ஊற்றுறோம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவு போட்டு இதை வந்து இனிமேல் அடிக்கக்கூடாது, நம்ம வந்து கிளற போகிறோம். ஓகே, நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் போட போகிறோம், ஏன்னா நம்ம கேக் பேர் வந்து பனானா சாக்லேட் சிப்ஸ். ஓகே, 1/2 கப் போடுங்க, இதையும் வந்து சும்மா கிளறினா போதும். நம்ம கேக் வந்து ட்ரேயில் ஊற்றுவோம், ட்ரேக்கு கீழே பாருங்கள் கொஞ்சமாக பட்டர் தடவி வாழை இலை தான் வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கு வந்து வெளியே போய் வாங்கலை பாருங்களேன், வாழை இலை வச்சுருக்கோம். நம்மளோட கேக் ரெடியாவில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். எப்படி பேக் பண்ண போகிறோம்னா, அவன் இல்லாமல் ஸ்டீம் பண்ணாமல் ஒரு கேக் செய்ய போகிறோம். ஓகே, மாயா எப்போதும் செய்யறோம், ஏன்னா எங்கிட்ட அவன் கிடையாது, அதனால் இருக்கிறத வச்சு சிறப்பாக பனானா சாக்லேட் சிப்ஸ் கேக் செய்வோம்.
ஓகே வாங்க எங்கோட என்னோட அவன் பாருங்க ஓகே இதான் மாயாவோட அவனு மாயா வந்து கீழே வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் தெரியுதா தோசைக்கல் தோசைக்கல் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம கறி குழம்பு வைக்கிற பானை ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருக்கோம் ஓகே வேறு ஒன்றுமே வைக்கல உள்ள தண்ணி ஊற்றலை இல்லை ஏதாவது உப்பு போடல அதெல்லாம் எந்த எதுவுமே போடலை ஸோ நம்ம காலி பானை அதுகளுக்கு கம்பி வச்சுருக்கோம் நல்லா ஹீட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு முதல் இது எல்லாமே அப்படி ஹீட் ஆகிற வரைக்கும் செஞ்சுட்டு தான் நம்ம கேக் உள்ளே வைக்கணும் ஆரம்பத்துலேயே லோ ஹீட்டில் வச்சிடக்கூடாது கேக் உள்ளே வச்சுட்டு தான் நம்ம உள்ளே வச்சுட்டு தான் நம்ம வந்து ஹீட்டை குறைச்சி லோ ஹீட்டில் வைக்கணும் ஓகே இது வந்து குறைஞ்சி 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் நமக்கு அது வெட் வந்துடும் ஸோ அப்புறம் நம்ம ஒரு ஸ்டிக் எடுத்து பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம வேக வச்சுட்டு இருப்போமா நமக்கு ரெஸ்ட் ஓகே நெருப்பு பாருங்கள் லோ ஹீட்டில் வச்சுட்டோம் பாருங்கள் மொதல் ஹை ஹீட்டில் வச்சோம் இது சுடுற அளவுக்கு அதுக்கப்புறம் லோ ஹீட்டில் வச்சுட்டு விட்டுறணும் 1 hour ஓகே நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சி இதை ஆற வச்சுட்டோம் ஸோ அதனால் இப்போ கேக் எடுத்து வெட்ட போகிறோம் மினிமம் ஒரு 2 நான் செய்த கேக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ஓகே ஆக்சுவலி கேக் நமக்கு ஒட்டாமல் தான் இருக்குது நாம் அழகான நமக்கு ஒரு சாக்லேட் சிப்ஸ் பனானா கேக் ரெடி ஆகிடுச்சி நாம் இப்போ கட் பண்ணுவோம் ஓகே கிட்ட வாங்க நம்ம கட் பண்ணுவோம் நமக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க ஸோ நல்லா டெண்டராக நல்லா இருக்குது கேக் ஓகே சாப்பிடுவோம் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நம்மளோட பனானா சிப்ஸ் சாக்லேட் சிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்கு கடையில் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ இதாக இருக்காது உங்களுக்கு ஸ்பான்ஸாக இருக்கிறத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே செஞ்சனால கரெக்டான சீனி அது கரெக்டான சால்ட்டு வேறு சாக்லேட் சிப்ஸ் வந்து இடையிடையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது ஸோ வண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வைங்க நல்லா காட்டுப்பா மக்கள்கிட்ட நம்ம வந்து அவன் பாய்க்கல ஓகே நம்ம வீட்டில் அது இல்லை நம்ம வீட்டில் அவன் இல்லை அதனால ஸ்டீமும் செய்யலை ஸ்டீம் பண்ணினா சிலதில் வந்துட்டு ரொம்ப ஒரு சோகையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் செய்யலை ஆனால் நம்ம பேக் பண்ணணும் எப்படி பண்ணோம் நம்ம இதில் தான் பண்ணினோம் பாருங்க இதில் தான் பண்ணினோம் இதில் ஒன்றுமே உள்ள ஒன்றுமே வைக்கல ஸோ ஒரே ஒரு கம்பி மட்டும் வச்சுட்டு உள்ளே வச்சு அடுப்பில் வச்சு பேக் பண்ணணும் கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது இல்லை அது இல்லைன்னா வருத்தப்படாதீங்க இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் மாயாவோட பயணம் இந்த நிமிஷம் எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்குறதுக்காக ஒரு பனானா சாக்லேட் சிப்ஸ் கேக்கில் போயிட்டுருக்குது பாய் வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாயா கொண்டு வந்துட்டுருக்கேன் பாய் மீது சந்திப்போம் வணக்கம் வாழ்க்கை ஹேவ் எ நைஸ் டே